எல்லோருக்கும் வணக்கம். நான் டாக்டர் உமாபாரதி, ஃபர்டிலிட்டி ஃபவுண்டேஷனில் சீனியர் ஃபர்டிலிட்டி கன்சல்டண்ட்டாக இருக்கேன். நிறைய பேருக்கு ஒரு மித் இருக்குது, அதாவது ஒரு தவறான புரிதல் இருக்குது. அதாவது ஐவிஎஃப்ல பண்ணுற பேபி நார்மல் பேபி மாதிரி இருக்குமா, இல்லை ஏதாவது குறைபாடுகளோடு இருக்குமா அப்படிங்கிற நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்குது. ஐவிஎஃப் கண்டுபிடித்து இதுவரைக்கும் 42 to 43 வருடங்கள் ஆயிருக்கு. இதுவரைக்கும் 50 to 60 லட்சம் குழந்தைகள் ஐவிஎஃப் முறையினால் உலகத்தில் பிறந்திருக்காங்க. நாம் ரெண்டு பேரையும் கம்பேரிட்டிவ் ஸ்டடி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்தோம்னா, நார்மலாக பிறக்கிற குழந்தைகளுக்கும் ஐவிஎஃப் முறையில் பிறக்கிற குழந்தைகளுக்கும் வித்தியாசம் எதுவும் கிடையாது. ஊனம் அதிகமாக இருக்குது, மூளை வளர்ச்சியில் பிரச்சனை இருக்குது, அது மாதிரி எதுவுமே இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்படவில்லை. ரெண்டாவது இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா, நல்ல குழந்தைகளை ஐவிஎஃப் முறையில் நம்ம பெற்றுக்கொள்ளவும் வாய்ப்புக்கு இருக்குது. அதாவது பிஜிடி பிஜிஎஸ்ன்னு சொல்லுவோம், சில பேருக்கு மரபு வழியில் வியாதிகள் இருக்கலாம், சில பேர் அவர்களுடைய தொந்தரவுகளுக்காக அவர்களுடைய மிஸ்டேக்காக ஐவிஎஃப் தான் சான்ஸ் அப்படி இருக்கலாம். ஸோ அப்படி பண்ணிக்கொள்கிறவங்களுக்கு குழந்தை ஆன பிறகு 5 நாட்கள் அந்த எம்ப்ரியோவை வளர்த்தி அதனுடைய ஓட்டை உடைத்து அதில் உள்ள செல்ஸை எடுத்து என்ன மாதிரி மரபு வழி வியாதிகள் அவர்களுக்கு இருக்கோ அந்த ஜீன் இருக்கா அப்படின்னு பார்க்க முடியும். அல்லது ஸ்க்ரீனிங், எங்களுக்கு எதுவே இதுவரைக்கும் குரோமோசோமில் பிரச்சனை இல்லை, இருந்தாலும் என் குழந்தை நல்லா இருக்கா அப்படின்னு பாருங்க அப்படின்னாலும் அவர்களுக்கு ப்ரீ இம்ப்ளான்டேஷன் ஜெனட்டிக் ஸ்க்ரீனிங் பண்ணி நல்ல குழந்தைகளை கர்ப்பப்பையில் வைக்கும் பொழுது நல்ல ஹெல்த்தியான குழந்தைகள் பிறக்க வாய்ப்பு இருக்குது. இதுவரைக்கும் மரபு வழி நோய்கள் வந்தவர்களுக்கும் அந்த மரபு வழி நோய்கள் இல்லாத குழந்தைகளை பெற்றெடுக்க விஞ்ஞானத்தில் வாய்ப்பு இருக்குது. இன்னும் சொல்ல போச்சுன்னா, நிறைய அபார்ஷன்ஸ், 30% அபார்ஷன்ஸ் மரபு அணுக்களில் குறைபாடுள்ள குழந்தைகள் ஆகும் பொழுது தான் 30% அபார்ஷன்ஸ் ஆகுது. ஸோ இது மாதிரி நல்ல குழந்தைகளை நம்ம தேர்ந்தெடுத்து வைக்கும் பொழுது அபார்ஷன் சான்ஸும் கம்மியாகி நல்ல ஆரோக்கியமான குழந்தைகளை பெற்றெடுக்க விஞ்ஞானத்தில் ஐவிஎஃப் முறையில் வாய்ப்பு இருக்கிறது. மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.